வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாச்சோலையை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். சடனாக செய்யக்கூடியது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 15 பலாச்சோலை எடுத்துருக்கிறேன், அதை உரிச்சு எடுத்துக்கலாம். அதில் உள்ள கொட்டை நம்மளுக்கு தேவைப்படாது, கொட்டையை வச்சு வேறு டிஷ்ஷு செய்யலாம். கொட்டையை பூரா நீக்கிட்டு அந்த சதப்பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இட்லி தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு சடனாக செய்யக்கூடியது. இதை கொஞ்சம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம பலாச்சோளை பிச்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி உடனே செய்யக்கூடியது. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சின்ன பிள்ளை இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா பூராத்தையும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் சின்ன பிள்ளைங்க வந்து வெளியில் போன பிறகு இந்த டிஷ்ஷு செய்யுங்க நீங்கள், இல்லாட்டினா பூராமே காலி ஆயிரும். அதே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்து வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைக்கணும்ப்பா. இது வந்து நம்ம அரிசி மாவில் போட்டு பிணைய போகிறோம். அதனால் அந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பவுலில் போட்டுட்டு இதோட நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு கலந்து எடுத்துக்கலாம். அளவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். ரொம்ப பட வேண்டாம். உப்பு போட்டுக்கிறேன். ஒரே தான் படமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இட்லி செட்டியில் இடியாப்பம் வேக வைப்போம். அதே மாதிரி தான் வேக வைக்கிறோம். இடியாப்பம் புளியோம்ல அதே மெத்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் முறுக்கு சட்டில் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி பலாச்சோலைன்னு மட்டும் இல்லை, மற்றபடி பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். உப்பு போட்டுருக்கோம்ல, கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கலருக்காக தான். அதைபடி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நைஸாக பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஒட்டலை பார்த்திங்களா, இந்த மாதிரி முறுக்கச்சி இருக்குல்ல, இதில் இடியப்பத்தட்டு இருக்குது பாருங்கள். இதில் போட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ நானாக எடுக்கிறனால அந்த பிளியறதை மட்டும் காமிக்க முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். தட்டிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவை உருட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். இடியாப்பம் புளியும் போது இந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து இந்த கண்ணில் தான் இப்போ வந்து இடியாப்பம் புளிஞ்சிருக்கிறேன். எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. வெட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்ச பிறகு நான் 4 தட்டில் தனித்தனியாக ஊற்றிருக்கிறேன். ஒரு தட்டில் இப்படி மொத்தமாக ரவுண்டாக ஊற்றிருக்கிறேன். இதை அப்படியே வச்சுப்பா இறக்கிடலாம். ரெடியாகிடுச்சுப்பா. இதை நான் இங்கே தேங்காய் பால் ஊற்றி பாதாம் பருப்பு எதை வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். பால் ஊற்றியும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உதுத்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஜீனி போட்டும் சாப்பிட்லாம். இது பலாச்சோலை வந்து ஏற்கனவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் எதுவும் போட்டுக்கல. இந்த மாதிரி தேங்காய் பூ மட்டும் போட்டு சாப்பிட போகிறேன். தட்டில் நீங்கள் இடியா பொருளில் புளியும் போது பெரிய கண்ணு சின்ன கண்ணு அது உங்கள் இஷ்டம்தான்ப்பா. நீங்கள் எந்த கண்ணிலேனாலும் புளிஞ்சுக்கிறலாம். மற்றபடி நான் வந்து மொத்தமாக புளிஞ்சிருக்கேன், தனித்தனி தட்டிலையும் புளிஞ்சேன். இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கப்பா. ரெசிபி பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.